கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே வேத வசனம் நாம் தியானித்து புதிய நாளுக்காக அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் நாம் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, இரவு நேரத்தில் 8 மணிக்கு இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்தில் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க, சில குடும்பத்திலே சாட்சி சொல்லி கொண்டு வருகிறீங்க. அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தெரிந்த வார்த்தை 50ஆம் சங்கீதம் 14, 15 ஆகிய வசனங்கள். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு நம்ம இந்த அதிகாலையிலே தேவனுக்கு நன்றி சொல்லும் போது, ஸ்தோத்திரம் சொல்லும் போது நாம் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நிறைய குடும்பத்திலே 1000 ஸ்தோத்திர பலி புக் வச்சிருக்கீங்க. காலையில கொஞ்ச நேரம் தேவனை துதிங்க, பாட்டு பிடிச்சு தேவனை துதிங்க. இதெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்க செய்ய வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. முதல்ல ஸ்தோத்திர பலி செலுத்தணும், 2வது பொருத்தனை செலுத்தணும், 3வது நம்மளுடைய வாழ்க்கையில ஆபத்து காலம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்துச்சுன்னா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு ஆபத்து காலம் வந்த உடனே டக்குன்னு செல்போன் அடிச்சு யார்கிட்டையும் பேசிடக்கூடாது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அந்த வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணணும். என்னை நோக்கி அப்படின்னா ஒரு மனிதனை நோக்கி அல்ல, என்னை நோக்கி. ஆபத்து காலத்தில் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவை கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் செல்போன் தான் நமக்கு பல பிரச்சனை. செல்போன் இருக்கிறதுனால தான் நம்ம பல பேரோட டக்குன்னு தொடர்பு கொள்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன உபத்திரம், என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காத்திருந்து அப்பா என் வாழ்க்கையில் இந்த ஆபத்து வந்திருக்கு, இந்த பிரச்சனை வந்திருக்கு, இந்த போராட்டம் இருக்குது, எனக்கு இந்த காரியத்திலேருந்து என்னை நீங்கள் வெளியில் கொண்டு வாங்கப்பா, நான் உங்கள் பாதப்படியில் வந்து நிற்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆபத்து காலத்தில் நாம் அவருடைய பாதப்படியிலே காத்திருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் ஆபத்து வரும்போது நான் சர்ச்சைக்கு போனேன், நிறைய இடத்துக்கு போனேன், ஆனால் ஆலயத்தில் போய் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணேன். அப்படி தான் ரட்சிக்கப்பட்டோம். டக்குன்னு ஃபோன் எடுத்து நான் யார்கிட்டையும்லாம் பேச மாட்டேன். எனக்கு உபத்திரம் வந்துட்டா நேர பக்கத்தில் இருக்க சர்ச்சைக்கு கிளம்பி போயிடுவேன், சர்ச்சில் போய் அழுதுட்டு வருவேன். இப்படி தான் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டோம்னா ஒரே நாள் அல்ல, என் வாழ்க்கையில் என்னென்ன பாவம் இருக்குது அப்படின்னு சொல்லி உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் போய் அறிக்கை இட்டு அந்த பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடணும். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். உங்கள் வாழ்க்கையிலே ஆபத்து காலம் சொல்லி ஒரு பிரச்சனை ஒரு அப்படின்னு சொல்லி வந்துட்டு அப்படின்னா மனுஷனை நோக்கி பார்க்காமல் தேவனை நோக்கி பாருங்க. அழகா சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன். இப்போ இந்த காலை வேளையில நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுன்னா இப்போ நம்ம யாரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். டக்குன்னு ஃபோன் எடுத்து யாரையும் அடிச்சிடக்கூடாது. நான் உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ அந்த காலை வேளையில செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி, முதல் பாயிண்ட். 2வது உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி தேவனுடைய பாதையில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணியிருப்பீங்க. இது 2வது பாயிண்ட். 3வது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. உங்க வாழ்க்கையிலே ஆபத்து காலம் ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் சொல்லி வருதுன்னா அந்த நேரத்தில் டக்குன்னு மனுஷனை பார்க்க ஓடக்கூடாது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, இது 3வது ஸ்டேஜ். 4வது நான் உன்னை விடுவிப்பேன். இப்போ ஆபத்து காலத்துல நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன். இது 4வது. நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எப்போ மகிமைப்படுத்துறோம்? அப்பா நீங்க எனக்கு விடுதலை தந்துட்டீங்கப்பா, இந்த பிரச்சனை நீ வெளியில கொண்டு வந்துட்டீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அப்போ 5வது ஸ்டேஜ் என்னன்னா, ஆபத்து காலத்துல நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது அழகா சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன். அழகா வாக்குத்தத்தம் பண்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன். அதுக்கப்புறம் நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இப்போ இன்னைக்கு காலையில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். அழகாக வாக்குறுத்தம் பண்ணுறார். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, நாங்கள் எல்லாரும் உங்கள் பாதவழியில் வந்து நிற்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான செய்த கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்திலே இன்பமாக நித்திருந்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. கல்வாரி அன்பினாலே எங்களை நிரப்புங்க. இந்த அதிகால வேளையிலே நாங்கள் எல்லாரும் உங்களுடைய பாதவழியில் வந்து நிற்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் வேலை விடட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால் முத்திரைப்படப்படட்டும். அதிகால வேளையிலே உம்முடைய கிருபினால் நிரப்புங்க ராஜா, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ராஜா. மகிமையின் ஆவியான எங்கள் மேலே தங்கிருங்க. உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. கிருபையின் ஆவியானவரே இறங்குவாங்க ராஜா. விசேஷமாக ஜப அபிஷேகத்தை தாங்க ராஜா. ரட்சிப்பின் வசனத்தை தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறாங்களோ சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தினால நிரப்புங்க ராஜா. விசேஷமாக புது இதயத்தை தாங்க ராஜா. எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே கொழுந்து விட்டு அக்னி பற்றி விடுகிட்டு ராஜா. விசேஷமாக கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று வேதவசன்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ குமாரனுடைய ஆவியினால் நிரப்புங்க ராஜா. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வேதவசன்படி யாரெல்லாம் இந்த அதிகால வேலையில் ஜெபிக்கிறாங்களோ விசேஷமாக அப்பா அந்த அதிகால வேலையிலே எல்லா குடும்பத்தையும் என் இயேசு ராஜா அபரிவிதமாக அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நிரப்புவேன் ராஜா. பரிசுத்தாவினால் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக எந்த குடும்பத்திலையும் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற வசம்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக கிருபையின் வரனால் நிரப்புங்க ராஜா. ஞான வரனால் நிரப்புங்க ராஜா. தீர்க்க தரிசனம் வரனால் நிரப்புங்க ராஜா. அன்பின் ஆவினால் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளால் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 வரங்களை தாங்க ராஜா. விசேஷமாக இரவும் பகலுமா வேதத்தை வாசிக்க எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறக்கப்படும் ராஜா. விசேஷமாக இச்சை மேற்கொள்ள கிருபை தாங்க ராஜா. அப்பா புது எண்ணியால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ நீதிமானோட சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று வேதம்படி உம்முடைய பிள்ளைகளே ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக இயேசு நாமத்தினாலே வானம் திறக்கப்படும் ராஜா. பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சம்பூர்ணமாக திருப்தியாக அப்பா அவனுடைய பிள்ளைகள் ஆசுறீங்க. அவனுடைய கையின் கீழே திருப்தியாக ஆசுறீங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கிறிஸ்துக்குள் உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த அதிகால வேளையிலே எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளெல்லாம் சந்திவிட்டும். அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் நீங்கள் உங்கள் பிள்ளையோட தங்கிருங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அப்பா விசேஷமா அவனுடைய சகல காரத்தையும் புதுப்பிங்க ராஜா. விசேஷமா காண்டாமிரத்து ஒத்த பெலனை தாங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பெலன் அடைந்து என்று வேதம்படி உம்முடைய பிள்ளைகளே அப்பா உம்முடைய சத்துவத்தினால் நிரப்புங்க ராஜா. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ மான் கால்களை போல மாற்றுங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரத்தை ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய ஊழியத்தில் உள்ள எல்லா வாசலும் திறக்கப்படும் ராஜா. இந்த அதிகால வேளையிலே யாரெல்லாம் வாகனத்தில் பொறுப்படுகிறாங்களோ அவனுடைய வாகனத்தை நீங்கள் பொறுப்படுத்துவங்க. விசேஷமாக யாரெல்லாம் டிரைவிங் லைனில் இருக்காங்களோ அப்போ அந்த குடும்பத்தை நீங்கள் பொறுப்படுத்துவங்க. இந்த நாளில் எந்த குடும்பத்திலே பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ என் இயேசு ராஜா பிறந்தநாள் ஆசுறீங்க. எந்த குடும்பத்தில் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ திருமண நாளை என் இயேசு ராஜா அபரிவிதமாக ஆசுறீங்க ராஜா. விசேஷமாக அவங்களோட சிரசின் மேலே ஆசீர்வாதத்தை வைங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணிச்சு வைக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா எந்த குடும்பத்திலே அப்பா கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு ராஜா அப்பா உம்முடைய பிள்ளையிலே உம்முடைய கரம் தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. எந்த குடும்பத்திலே மாசமா இருக்காங்களோ தாயும் பிள்ளையமா என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த குடும்பத்தில் டெலிவரிக்கு ஆயத்தமா இருக்காங்களோ நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திவிட்டும். ஒரு குடும்பத்திலே இந்த அதிகால வேளையிலே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. லாதுரி கமரா கரா ஷகா தூராபல்லா தூராபல்லா மகளே நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எல்லா வாசலும் திறந்திருக்கு, நீ பயப்படாதே. நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் எந்த குடும்பத்திலே அப்பா முதியோர் ஜெபிக்கிறாங்களோ அப்பா எல்லாருடைய ஜெபத்தையும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்திலே அதிக அளவில் கண்ணீரோடு ஜெபிக்கனாலோ அவங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனை உபத்திரம் எல்லாவற்றையும் என் இயேசு ராஜா நீங்க மாற்றி தர வேண்டும். சகல காரியத்திலும் என் இயேசு ராஜா இந்த நாள்ல ஒரு அற்புதத்தை கட்டளையிட வேண்டும். சில குடும்பத்திலே அதிக அளவில் ஜெபிக்கிறாங்க. இந்த நாள்ல எல்லா வாசலும் திறந்திருக்க கிருபைக்கா நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய ஜெபத்துக்கு இந்த நாள்ல பதில் வரும். நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி நன்றி நன்றி. இந்த அதிகாலை வெல்ல சகல வாசல் திறந்து கிருபைக்கா நன்றி ராஜா. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் பிரிந்து போயிருக்காங்க, அந்த வீட்டுக்கு உருவமாக கிரியை செய்கிற எல்லா கிரியிலும் அழிபட்டு ராஜா. சில குடும்பத்தில் மாந்திரிய பிள்ளி சூனியம் ஏவலத்துமாக, சில குடும்பத்தில் விக்கிரமத்துமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் அப்பா விபச்சாரம், சில குடும்பத்தில் போதை காரியம், சில குடும்பத்தில் மதுபான அடிமையிலே, சில குடும்பத்தில் டைவர்ஸ் அளவுக்கு அப்பா பல பிரச்சனைகள். சில குடும்பத்தில் என் கணவர் திருப்பி கிடைப்பாரான்னு சொல்லி அப்பா பல பிரச்சனை பல போராட்டம், சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனையோட ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு உருவமாக கிரியை செய்கிற சகல சத்துருக்களை பட்சிக்கிறாங்க இறங்கிட்டு ராஜா. இயேசு ரத்னாலே இயேசு நாமத்தினாலே அந்த வீட்டுக்கு உருவமாக கிரியை செய்கிற எல்லா கிரியிலும் அழிபட்டும். எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை எந்த உபத்திரத்தோடு இருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள உங்களுடைய கரம் நீட்டு ராஜா. அவங்களுடைய எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றிருந்தாங்க. சில குடும்பத்திலே அதிகாலவில்லை நான் வேற நாட்டுக்குள்ளே இருக்கிறேன், தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க ராஜா. ஆனாலும் வாசல் திறக்கப்படாம இருக்கு. சகல வாசல் திறந்து ஒரு குடும்பத்திலே நான் ஜெபித்து சொந்த தேசத்துக்கு நான் வந்து விட்டேன்னு சொல்லி அப்பா நன்றி செலுத்தி கொடுக்காங்க. அந்த குடும்பத்துக்கு சோதம் ராஜா. சில குடும்பத்திலே வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று பல காரியங்கள் முயற்சி எடுக்காங்க, ஆனாலும் இன்னும் அந்த வாசல் திறக்கப்படவில்லை. இந்த நாள்ல வாசல் திறந்த கிருபைக்கா நன்றி ராஜா. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த அதிகாலை வெளில நிறைய குடும்பத்திலே எனக்கு என் தேவன் பேசுவாரா என்று அப்பா ஜெபித்து கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தோடு நீங்க பேசி கொடுங்க. ஒவ்வொரு கிருபைக்கா ஸ்தோத்திரம் 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 ராஜா. விசேஷமாக இந்த அதிகாலை வெளில யாரெல்லாம் வேலைக்கு புறப்படுகிறாங்களோ அவனுடைய கையின் கீழ் ஆசுறீங்க. யாரெல்லாம் கம்பெனிக்கு புறப்படுகிறாங்களோ அவனுடைய கம்பெனி ஆசுறீங்க. யாரெல்லாம் விவசாயத்துக்கு புறப்படுகிறாங்களோ அவனுடைய விவசாயத்தை ஆசுறீங்க. யாரெல்லாம் வியாபாரத்துக்கு புறப்படுகிறாங்களோ அவனுடைய வியாபாரத்தை ஆசுறீங்க. யாரெல்லாம் சிறு தொழில் பார்க்கிறாங்களோ அவங்கள சிறு தொழில ஆசிரியங்க ராஜா. யாரெல்லாம் போர் தொழில் புறப்பட்டு வராங்களோ விசேஷமாக 2 மடங்கு ஆசீர்வாதத்தோட திரும்பி வரட்டும் என் இயேசு ராஜா. அப்பா எல்லா வாசலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்து கொடுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த அதிகாலை வெளில யாரெல்லாம் விசேஷமாக அப்பா ஆர்மியில ஜெபிக்கிறாங்களோ, விசேஷமாக யாரெல்லாம் போலீஸ்ல வேலை பார்க்குறான்னு ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமா டீச்சர் மாதிரி ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமாக அப்பா டாக்டர் மாதிரி ஜெபிக்கிறாங்களோ, விசேஷமா யாரெல்லாம் நர்ஸ் மாதிரி ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமாக அதிகாரத்தில் உள்ளவங்க ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதையில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்துல அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்குறான்னு ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அப்பா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய பாதையில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்துல ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்குறான்னு ஜெபிக்கிறாங்க. இந்த அதிகாலை வெளில யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய பாதையில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே உங்க பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை என் இயேசு ராஜா நீங்க நிறைவேற்றித்தாங்க. சகல குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம் 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 ராஜா. நிறைய குடும்பத்துல இணைந்திருக்காங்க. எந்த குடும்பத்துல எந்த சூழல் இணைந்திருக்காங்களோ அவங்களோட எல்லா காரியத்தையும் என் இயேசு ராஜா சகல வாசலும் இந்த நாள்ல நீங்க திறந்து வைத்த கிருபைக்கா நன்றி. நிறைய குடும்பத்திலே இந்த நாள்ல அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற போற கிருபைக்கா நன்றி நன்றி நன்றி. சில குடும்பத்திலே அப்பா கண்ணீரோடும் பிரச்சனையோடு ஜெபிக்கிறாங்க. இந்த நாள்ல அவங்க உபத்திரத்தை மாற்ற போற கிருபைக்கா நன்றி நன்றி. எந்த குடும்பத்திலே அப்பா கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்களோ, எந்த குடும்பத்திலே எனக்கு விசாவுக்கா ஜெபிக்கிறாங்களோ, எந்த குடும்பத்துல எனக்கு எந்த வேலை கிடைச்சா பரவஞ்சு ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு ராஜா அப்பா இந்த நாள்ல நீங்க வாசல் திறந்துட வேண்டும். மனிதனுடைய கண்களை தயவுக்கு கிருபை செய்கிற ராஜா. விசேஷமாக இந்த நாள்ல சகல வாசல் திறக்கப்படும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையை தாங்க ராஜா. உங்க பதவியிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா ஆஸ்பத்திரி ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல படுத்த படுக்கையோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல அப்பா கேன்சர் இருக்காங்க. சில குடும்பத்துல கிட்னி பிரச்சனை இருக்காங்க. சில குடும்பத்துல ஹார்ட் பிரச்சனை இருக்காங்க. சில குடும்பத்துல அப்பா கண்களை பிரச்சனை. சில குடும்பத்துல தலையில பிரச்சனை ராஜா. சில குடும்பத்துல அப்பா முதுகுவலி இருக்காங்க. சில குடும்பத்துல எனக்கு கால் வலிக்காங்க. சில குடும்பத்துல எனக்கு கை வலிக்காங்க ராஜா. சில குடும்பத்துல அப்பா வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்துல அப்பா ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க. எந்த குடும்பத்துல எந்த சூழல் இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய விளையாட பண்ணிக்கலாம் ராஜா. சில குடும்பத்தில் ஸ்ட்ரோக் நிமித்தமாக, சில குடும்பத்தில் அப்பா சிறு பிள்ளைகள் அப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட் இருக்காங்க ராஜா. எந்த குடும்பத்தில் கண்ணீரோடு பிரச்சனையோடு இந்த அதிக அளவில் உபத்திரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு ராஜா அப்பா உங்களுடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி அப்பா நீங்கள் மீட்டு தர வேண்டும். சில குடும்பத்தில் ஆஸ்பத்திரி ஜெபிக்கிறாங்க ராஜா. அப்பா உங்களுடைய கரம் நீட்டுக்கு ராஜா, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ அப்பா இந்த நேரத்தில் என் இயேசு ராஜா நீங்கள் தொட்டு சுகமாக்கி தர வேண்டும் ராஜா. உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ பரிபூர்ணமான விடுதலை தாங்க ராஜா. சில குடும்பத்தில் கடன் நிமித்தமாக நான் என்ன செய்வேன்னு சொல்லி இந்த அதிக அளவில் கண்ணீரோடு ஜெபிக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் உனக்கு வாசல் திறந்திருக்கிறது. நீ எதை குறித்து பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நன்றி ரீதுரி ஷாலா பாபா ஹவுது நீ மரக்கந்துராபாலா. நன்றி ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நிறைய குடும்பத்தில் அப்பா வேலைக்கா ஜெபிக்கிறாங்க. சகல வாசலும் திறந்து கிருபைக்கா நன்றி ராஜா. இந்த நாளில் மனிதனுடைய கண்களை தயவு கிடைக்க கிருபைக்கா நன்றி நன்றி. யாரெல்லாம் இந்த அதிக அளவில் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எக்ஸாம் எழுதுகிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தேவ ஞானத்துல தேவ புத்தினா நிரப்புங்க ராஜா. அப்பா விசேஷமா யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போறாங்களோ அவனுடைய கரத்தை நீங்க பிடிங்க ராஜா. அவனுடைய இருதய மனக்கண்கள் திறக்கப்படுது ராஜா. விசேஷமா யாரெல்லாம் அப்பா எக்ஸாம் எழுத புறப்படுறாங்களோ முன்னும் பின்னுமா தேவ தூதர்கள் புறப்பட்டு போடு ராஜா. விசேஷமாக நல்லபடியா எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா நிறைய குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் வேற வேற இடத்துல இருக்காங்க. சகல குடும்பத்தையும் என் இயேசு ராஜா உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து பாதுகாக்க வேண்டும். முன்னும் பெருமா தேவ தூதர்களை நிப்பாட்டுங்க ராஜா. சில குடும்பத்துல என் பையன் ரட்சிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் சொல்லி அப்பா கண்ணீரோடும் அப்பா பல உபத்திரத்தோடு ஜெபிக்கிறாங்க. அப்பா அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் இந்த அதிக அளவில் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படும் ராஜா. நிறைய குடும்பத்துல ஊழியம் செய்யற அப்பா நிறைய குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டும். இந்த அதிக அளவில் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு ராஜா. சில குடும்பத்திலே நான் கொடுத்தது எனக்கு மறுபடியும் கிடைக்குமான்னு சொல்லி அப்பா வேதனையோடும் பிரச்சனையோடும் பல போராட்டத்தில் இருக்காங்க ராஜா. எனக்கு என் தேவன் நீதி நியாயம் செய்ய வேண்டும் என்று தினம்தோறும் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் நகை கொடுத்துருக்காங்க, சில குடும்பத்தில் பணம் கொடுத்துருக்காங்க, சில குடும்பத்தில் கையெழுத்து போட்டாங்க. அந்த பிரச்சனைலேருந்து நான் வெளியில் வரேன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் வாழ்க்கையில் பல காரியத்துல ஏமாந்து அப்பா பல காரியத்துல சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்காங்க ராஜா. எந்த குடும்பத்துல உபத்திரத்தோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு இயேசு ராஜா நீதி நியாயம் செய்ய வேண்டும். இந்த அதிக அளவில் ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய பதவியில் அர்ப்பணிக்கணும் ராஜா. சில குடும்பத்துல வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறாங்க, ஆனாலும் அதற்குள்ள தேவைகள் சந்திக்கப்படல. அப்பா எல்லா வாசம் தந்து கொடுங்க. கடன் இல்லாமல் வீடு கட்ட கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் எந்த குடும்பத்துல அப்பா திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்களோ எல்லா வாசம் தந்து கொடுங்க ராஜா. யாரெல்லாம் விசேஷமாக ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களோ அப்பா அந்த வீட்டுக்குள்ள சகல வாசலையும் திறந்து விடுங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தர் இயேசு நாமத்துக்குள்ளே நீங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துங்க. இந்த நாள்ல அப்பா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட உள்ளத்துக்குள்ளே விசேஷமாக தேவ சமாதானத்தை வைங்க ராஜா. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட கண்கள்ல கழிக்க முடியுது ராஜா. அவங்க சிந்தனை அப்பா இயேசு ராஜோடு இணைப்படட்டும். அவங்க இருதயம் இயேசு ராஜோடு இணைப்பட்டு ராஜா. எங்களோட உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு ரத்தமா மாறட்டும். எங்க சரீரத்துல அவைகள் எல்லாம் அப்பா கிறிஸ்துவோட அவயமா மாறட்டும். இந்த நாள் முழுவதும் நீங்க பொறுப்படுத்துவங்க. விசேஷமா யாரெல்லாம் வெளியில பொறுப்பட்டு வராங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்துவங்க. துதிகான மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவனால பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அன்போடு இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எங்களோட தொடர்பு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபித்துகிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக மற்ற எல்லா காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் வரைக்கும் நாம் எல்லாரும் மாயத்தமாக இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணி நீங்களும் இணையதளம் மூலமா இணைந்து ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் வரைக்கும் நாம் எல்லாரும் மாயத்தமாக இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.